ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டூப்பரான ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த லஞ்சை இந்த சண்டே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நெத்திலி மீன் மாங்காய் போட்ட குழம்பு தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நெத்திலி மீனே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மீன் குழம்புன்னு சொன்னாவே எல்லாருக்குமே பிடிக்கும், அதுவும் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்கோன்னு சொன்னால் யாருக்கு தான் பிடிக்காது. வாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சிருச்சு, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சோண்டு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட வெந்தயம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட சீரகம் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட ரெண்டு பச்சை மிளகாய் நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விடலாம். வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால் நல்லா கலந்து விடுங்க. இதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க நாலு தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சேர்க்குறோமோ குழம்போட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விடுங்க, தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச தனி மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உடனே தண்ணி சேர்த்துறாமல் இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குழம்பு வந்து இட்லி பூரிக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், தோசைக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் போட்டு மீன் குழம்பு செஞ்சாவே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நெத்தினி மீனோட மாங்காய் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து அடிச்சுக்கவே முடியாதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு திருவி இதோட ஆட் பண்ணியிருக்கோம். தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா அதை ஒரு முறை கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக குழம்பு வந்து கொதிச்சு வந்துட்டுருக்குன்ட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எந்த மீன் போட்டு நீங்கள் மீன் குழம்பு வச்சாலும் குழம்பு நல்லா கொதிச்சிட்ட பிறகு லாஸ்ட்டில் மீனை போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். மீனை வந்து குழம்பு கூட்டும் போதே வச்சிட்டிங்கன்னா மீன் வந்து ரொம்ப ரொம்ப கரைஞ்சி போயிடும். இது மாதிரி லாஸ்ட்டில் போடும் போது மீன் வந்து நம்மளுக்கு முழுசாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம மீனை போட்டாச்சு. ஒரு முறை நல்லா இதை கலந்து விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேங்காய் அரைச்சி விட்ட மாங்காய் நெத்திலி மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு காட்டுற ரொம்ப ரொம்ப டேஸ்டியான தேங்காய் அரைச்சி விட்டு மாங்காய் நெத்திலி மீன் குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பை நீங்கள் சாதத்தோட சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரியோடு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, இடியப்பத்தோடு சாப்பிட்டிங்கன்னா கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வெட்டி போட்ட முட்டை தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நாலு முட்டை எடுத்திருக்கோம். அகலமான ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி அந்த கிண்ணம் ஃபுல்லாக அந்த எண்ணெயை வந்து தடவி விடுங்க. எண்ணெயை வந்து நல்லா தடவி விட்டாச்சு. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். நாலு முட்டையை வந்து ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றியாச்சு. ஒரு சின்ன டம்ளரில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். முட்டைக்கு தேவையான அளவு பெப்பர் தூளும் மஞ்சள் தூளும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா ஐட்டத்தை முட்டையோடு சேர்த்து நல்லா இதை ஒரு முறை பீட் பண்ணிடலாம். முட்டையை நம்ம உடச்சி ஊற்றிட்ட பிறகு அதில் பெப்பர் தூளும் உப்பும் நீங்கள் ஆட் பண்ணி அதை கலக்குனீங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகாது, உப்பு அங்கங்கே தங்கி போயிடும். இது மாதிரி நம்ம தண்ணி கலந்து அதை மிக்ஸ் பண்ணும்போது ஈஸியாக நம்மளுக்கு வந்து மிக்ஸ் ஆயிரும் முட்டையோடு சேர்ந்து. இப்போ பாருங்கள், இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. ஏற்கனவே எண்ணெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் இந்த முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து அவிச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இட்லி பாத்திரத்தை வந்து ஏற்கனவே காய வச்சுருக்கோம். அதில் இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு எடுத்து வச்சுருக்க முட்டை பாத்திரத்தை இது மேலே வச்சுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். இதை ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விடலாம். அதுக்குள்ளேயே நம்ம கிரேவி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்போ தேவையான அளவு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு வெங்காயத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ரெண்டு காஞ்சி மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கோம், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிக்கிட்டே இருக்கு, இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு முக்கியமே இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கியிருக்கிறது தான். நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இதை கலந்து விடுங்க, அப்போ தான் மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகும். இதோட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாம். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை அவிஞ்சிருக்கும், ஓப்பன் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை எடுத்துடலாம். முட்டை நல்லா அவிஞ்சிருச்சு, ஓரத்தில் வந்து கத்தியை வச்சு ஓரமாக எடுத்து விடுங்க. இப்போ இது ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்டுட்டோம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். நல்லா அவிஞ்சு வந்துருச்சு, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டி ஸ்லைஸாக வந்து இதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் வந்து அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. முட்டையை வந்து இது மாதிரி அவிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா முட்டையை வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா திக்காயிருச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை வந்து இதோட ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விடுங்க. ஏற்கனவே முட்டையில் வந்து உப்பு காரம் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த தக்காளியோட ஜூஸ் வந்து அதில் இறங்கி நல்லா ஜூஸியான முட்டை வந்து நம்மளுக்கு ரெடி ஆகும். கிரேவி வந்து 5 to 10 minutes வந்து குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெட்டி போட்ட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கிரேவி நல்லா திக்காயிருச்சு, உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு இப்போ டேஸ்டியான வெட்டி போட்ட முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. முட்டை செய்யும் போது அதில் வந்து நெய் அது மாதிரிலாம் ஆட் பண்ணக்கூடாது. முட்டையை வந்து முருங்கைக்கீரை தவிர்த்து வேற எந்த கீரையோடையும் முட்டையை வந்து நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது. முட்டையை தனியாக மட்டும்தான் சாப்பிடணும். இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடான சாதத்தில் வந்து தேங்காய் அரைச்சி விட்டு மாங்காய் நெத்திலிமீன் குழம்பு ஊற்றிருக்கோம். பாறை மீன் வந்து வறுத்து வச்சுருக்கோம். மசாலா உதிராமல் மீன் எப்படி வறுக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே வஞ்சிர மீன் வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான வெட்டி போட்டு முட்டை தொக்கு ரெடி பண்ணியாச்சு. கத்திரிக்காய் தொக்கு வச்சுருக்கோம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்பப்போ வீடியோ போடுறோமோ அப்பப்போ அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.